வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு 5 முதல் 15 ஆண்டுகள் வரையிலான நீண்டகால குடியுரிமை அனுமதி விரைவில் கிடைக்கும் என உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வணிகங்கள், வணிக திட்டங்கள் மற்றும் நீண்டகால வசிப்பிட குடியுரிமைகளை வழங்குவதற்கான புதிய திட்டத்தை பிற ICC நாடுகளில் வழங்குவதைப் போலவே வெளியிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்த முறையில் தேவையின்றி நாட்டில் வழங்கப்படும் குடியுரிமை வடிவங்களை பல்வகைப்படுத்த, பதிவிட மற்றும் பணி அனுமதி முறைகளில் திருத்தம் செய்ய அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இது தேசிய பொருளாதாரத்திற்கு விதிவிலக்காக ஆதரவளிக்கக்கூடிய சில வெளிநாட்டவர்களுக்கு மட்டுப்படுத்தப்படும். நீண்டகால குடியுரிமை வழங்கப்பட்டவர்கள் இனி கஃபாலா முறையை நம்ப வேண்டியதில்லை. அவை வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நாட்டின் கவர்ச்சியை அதிகரிக்கும், மேலும் பொருளாதார பல்வகைப்படுத்தலை அதிகரிக்கும். இது வணிக உரிமையாளர்களுக்கு அதிக சுதந்திரமான நடமாட்டத்தை வழங்கும். மேலும் தகுதியுள்ள முதலீட்டாளர்கள் மனிதவளத்தின் அதிகார வரம்பிற்கான பொது அதிகாரத்தின் கீழ் வரமாட்டார்கள் என்றும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளன. நாட்டின் பிரதமர் ஷேக் சபா அல் காலித் மீண்டும் பிரதமராக தொடர்ந்து செயலாற்ற மன்னர் உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்டுள்ளதாக நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர் உரிமம் இல்லாமல் பல் மருத்துவத்துறையில் ஈடுபட்டு மருத்துவம் செய்ததற்காக ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் வெளிநாட்டவர்களுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்ததாகவும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். ஃபர்வானியாவில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து ஏராளமான மருந்துகள் மற்றும் பற்களை சுத்தம் செய்வதற்கும் பிரித்தெடுப்பதற்கும் பயன்படுத்தப்படும் மருத்துவ உபகரணங்களை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றன. அறிக்கையின்படி அவர் தொழில் செய்ய அனுமதிக்கும் எந்த ஒரு மருத்துவ உரிமமும் அவரிடம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கவள்ளி நகராட்சி அதிகாரிகள் சால்மியா பகுதியில் அரசு சொத்தில் கட்டப்பட்டுள்ள வாகனங்களை நிறுத்தும் அனைத்து கட்டமைப்புகளையும் மூடுவதற்கு விரிவான பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர். சட்டப்பூர்வ அனுமதியின்றி அரசு சொத்துக்கள் மற்றும் அரசு கட்டிடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் நிறுத்தும் குடைகளின் அனைத்து விதிமீறல்களையும் அகற்ற தலைவர் ஐத் அல் ஹக்தானியின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் முதன் முதலில் புதுமையான இலக்கமுறை சேவைகளை அறிமுகப்படுத்திய ஒருடன் நிறுவனம் 2021 ஆண்டின் அனைத்து சாதனைகளையும் ஊழியர்களையும் கொண்டாடும் வகையில் கடந்த வாரம் மெரினா நட்சத்திர உணவகத்தில் சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்வில் ஒருடன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் அஜீஸ் யாக்குப், நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் அனைத்து துறைகளின் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது எதிர்காலத்தில் மேலும் வெற்றிகள் மற்றும் மைல்கற்களை அடைவதற்கான நிறுவனத்தின் தொலைநோக்கு இலக்கு பற்றி அப்துல் அசீஸ் எடுத்துரைத்துள்ளார். குவைத்திற்கு வெளியே உள்ள வெளிநாட்டவர்களுக்கு குடியிருப்பு உரிமையை புதுப்பிப்பதை நிறுத்துவது தொடர்பாக புதிய சட்டங்கள் எதுவும் இல்லை என வசிப்பிட விவகாரத்துறை தெரிவித்துள்ளது. அதாவது குவைத்திற்கு வெளியே வசிப்பவர்கள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு வைத்திருந்தால் அவர்களுக்கு குடியிருப்பு தொடர்ந்து புதுப்பிக்கப்படும். எந்தவொரு புதிய சட்ட அமலாக்கத்திற்கும் அது செயல்படுத்தப்படுவதற்கு முன் போதுமான கால அவகாசம் வழங்கப்படும். 6 மாதங்களுக்கு மேலாக குவைத்திற்கு வெளியே இருப்பவர்கள் இதற்கு அனுமதி பெற வேண்டும் என வதந்திகள் பரவி வருகின்றன. 6 மாதங்களுக்கு மேலாக குவைத்திற்கு வெளியே இருப்பவர்கள் வசிப்பிடத்தை ரத்து செய்வது இந்த காலகட்டத்தில் பொருந்தாது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய சட்டம் எதுவும் அமல்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் குவைத்திற்கு வெளியில் இருப்பவர்களில் பெரும்பாலானோர் பிரிவு 22 அதாவது குடும்ப விசா உடையவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் முதலாளிகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்கள். இந்த விஷயத்தில் புதிதாக எதையும் செயல்படுத்துவதற்கு முன் போதிய அவகாசமும் வாய்ப்பும் வழங்கப்படும் எனவும், அங்கீகரிக்கப்படாத தடுப்பூசிகள் மூலம் தடுப்பூசி போடப்பட்ட வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கையில் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். ஏனெனில் அவர்களுக்கு கூடுதல் தடுப்பூசியை பெற குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகின்றது. இந்நிலையில் குடும்ப விசாக்களை திறப்பது தொடர்பாக தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு, குறிப்பாக 500 தினார் சம்பளம் பெறுபவர்களுக்கு குடிவரவுத்துறை குடும்ப விசாக்களை வழங்குகின்றது. வணிக முதலீட்டாளர்கள் மற்றும் குடும்ப வருகை விசாக்களுக்கு தற்போது வருகை விசாக்கள் வழங்கப்படுகின்றன. குவைத்தின் சிறந்த புகைப்பட கலைஞர் முகமது முராத் கடந்த திங்களன்று இந்தியாவில் நடைபெற்ற இயற்கை புகைப்பட போட்டியில் முதல் பரிசை வென்றுள்ளார். முராத் இந்தியாவின் நேச்சர் இன்ஃபோகஸ் புகைப்பட போட்டியில் முதல் பரிசை வென்ற குவைத் குடிமகன் என்றும், அல்லது முதல் அரேபிய புகைப்படக்காரராக தான் இருக்கலாம் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல் பரிசுக்கு தகுதியான அரேபிய சிவப்பு நரியின் புகைப்படம் குவைத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புகைப்பட கலைஞர் 2 மாதங்களுக்கு மேலாக அரேபிய சிவப்பு நரியின் குடும்பங்களின் குவைத் பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் குகைகளுக்கு அருகில் அவர்களின் நடத்தையை கண்காணித்து அதனை ஆவணப்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 980 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 500 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 243 ரூபாய் 90 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 653 ரூபாய் 59 காசுகள்.
எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.